வணக்கம், நான் ஓட்டுநர் கௌசிகன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம நேர்கள் நம்மகிட்ட கமெண்டில் கேட்டிருந்த கேள்விகளுக்கு நான் வந்து பதில் சொல்கிறேன். அவங்களுக்கு ஆல்ரெடி கமெண்ட்லேயே நான் வந்து ரீப்ளை பண்ணியிருந்தேன், இருந்தாலும் அதில் சில இதுக்கு பதில் சொல்லலாம் அப்படின்னு இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு நாலு கேள்வியை மட்டும் எடுத்துகிட்டு வந்து அவங்களுக்கு நான் பதில் சொல்லலான்ட்ருக்கேன். எனக்கு ஆதரவு தந்துட்டுருக்க அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. என்னென்னு நோட் பண்ணிட்டு வந்திருக்கேன், பார்த்து பார்த்தே சொல்லிடுறேன். அந்த சேனல் பேர் யூடியூப் சேனல் தான். அவர் நம்மகிட்ட என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, அந்த நம்ம அந்த டிரைவருக்கு வந்து ஓனர் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, இவர் தான் என் வண்டி, அதாவது அது அத்தாரிட்டி ஃபார்ம் அப்படிங்கிறது வந்து ஒரு சரியான பதிவாக இருக்காது. நான் என்னுடைய ஓட்டுநர்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன், ஓனர் கம் சர்டிஃபிகேட் அதோட சரியான பெயர், அதை வந்து எப்படி நாங்கள் வாங்குறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அது ஒன்றும் பெரிய ப்ராசஸ்லாம் ஒன்றும் கிடையாது நண்பா, நீங்கள் எந்த வண்டி மாற்றுறீங்களோ அந்த வண்டி ஓனர்கிட்ட சொன்னீங்கன்னா அவங்களே வந்து உங்களுடைய ஃபோட்டோ, உங்களுடைய நேமு, உங்களுடைய லைசன்ஸ் நம்பர் போட்டு கொடுத்துருவாங்க. இது நான் அது திரும்ப சொல்கிறேன், ஏன் இது இந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னா, நீங்கள் வெஸ்ட் பெங்கால்லாம் போனீங்கன்னா அவன் எல்லாமே சரியாக இருந்தாலும் இந்த ஓனர் கம் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக கேட்பான், இல்லைனா 2500 வரைக்கும் வந்து ஃபைன் வந்து உங்களுக்கு போடுவான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, புதிய சமையல் அப்படிங்கிற யூடியூப் சேனல் ரொம்ப டல்லாக இருக்க மாதிரி இருக்குதுல்ல, வாய்ஸ் கூட ரொம்ப டவுனாக இருக்குல்ல, ஏதாவது தெரில, இன்றைக்கி கொஞ்சம் அப்படியே டயர்டாக இருக்குது. இன்னொன்று, இப்போ எங்கள் அண்ணன் முருகவேல் அண்ணன் அப்படிங்கிறவர் ரொம்ப ஒரு அனுபவமான டிரைவர், நான் கூட வெளி மாநிலங்கள் போகும்போது எனக்கு பார்த்தீங்கன்னா அவர் அந்த ரூட்டு அது எப்படி சொல்லுவார்னு கேட்டிங்கன்னா, இத்தனை கிலோமீட்டர் போ லெஃப்டில் இந்த கலர் பில்டிங் இருக்கும் அப்படிம்பார். அந்த அளவுக்கு நல்ல அனுபவமானவர். அவர்கிட்ட ஒரு 2 மணி நேரம் பேசிகிட்டு இருந்தேன். இப்படி நம்ம ஓட்டுநர் சம்மந்தமாக ரொம்ப மனசுக்குரிய வருத்தங்கள் நிறைய பதிவு பண்ணார். அவருடைய பதிவை என்னுடைய வீடியோ மூலமாக நான் வெளிப்படுத்தலான்னு இருக்கேன். நாளைக்கு இல்லை நாளை கழித்து அந்த வீடியோ வரும், மறக்காமல் பாருங்கள். புதிய சமையல் அப்படிங்கிறவங்க யூடியூப் சேனல் வந்து, தம்பி வீடியோ சூப்பராக இருக்குது, நாங்கள் வந்து உங்கள் கூட இணைந்து விட்டோம், என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார். உண்மையிலேயே அண்ணா, இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த பெரிய வார்த்தைலாம் பயன்படுத்தாதீங்க, நீங்கள் என்ன ஏற்றுக்கொண்டதுக்கு வந்து நான் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேனே. அடுத்து பார்த்தீங்கன்னா, செல்வம் இந்த நம்ம அதான் அந்த ஓனர் கம் சர்டிஃபிகேட் அதாவது அந்த அத்தாரிட்டி ஃபார்ம் அது ஒன்றுமே புரியலை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. செல்வம் நீங்கள் வந்து பார்த்தது ஷார்ட் வீடியோ, அதனால தான் உங்களுக்கு ஒன்றும் புரியலை. அதே வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஃபுல் வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த வீடியோ போய் பாருங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எல்லாமே புரியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அடுத்து கிஷோர், இவன் பாருங்கள் இடக்கு முடக்காக ஒரு கேள்வி கேட்டிருக்கான், ஏயா நானும் உங்கள் வீடியோ பார்க்குறேனே, நீ யூடியூப்பில் எந்த வீடியோ பார்ப்ப அப்படின்னு கேட்டிருந்தாரு. நான் யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 இதாக பிரித்து பார்க்கலாங்க. ஒன்று காமெடி சம்மந்தமாக பார்த்திங்கன்னா பரிதாபங்கள் பார்ப்பேன், சோதனைகள் பார்ப்பேன், ஃபைனலி பார்ப்பேன். இவங்க இந்த 3 சேனலோட காமெடி வீடியோ ரொம்ப தொடர்ந்து அது பார்ப்பேன். அதுவும் சுதாகர் கோபி விழுந்து விழுந்து சிரிப்பேன், அவங்களுடைய அந்த காமெடி சென்ஸை பார்த்து ரசிப்பேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஆங்கில படத்தை வந்து நமக்கு புரியும்படி தமிழில் வந்து சொல்கிறாங்க பார்த்திங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டாப் அதாவது டெய்லி நம்ம மிஸ்டர் தமிழன் அவருடைய குரலை கேட்காம நான் ஒரு நாள் கூட இருந்ததே கிடையாது, டெய்லி அவருடைய ஒரு வீடியோவாவது பார்த்துருவேன். அடுத்து ரொம்ப அந்த கதை சொல்கிறதுலையே வந்து மைண்ட் ப்ளோயிங் அப்படிம்பாங்க, அது வந்து நம்ம ஃபிலிம் ரோல் அவருடைய வீடியோவும் பார்ப்பேன். அடுத்து பார்த்திங்கன்னா தமிழ் வாய்ஸ் ஓவர், இவங்க 3 பேர் சேனலோட ஆங்கில படத்தை வந்து அவங்க தமிழில் வந்து நமக்கு டப் பண்ணி வந்து அவங்க நமக்கு சொல்லுவாங்க, அது கேட்க கதை நல்ல சுவாரஸ்யமாக இருக்கும். அதாவது இன்னும் சொல்லணும்னா ஒரு முழு படம் பார்த்த திருப்தி அப்படிங்கிறது வந்து நமக்கு இருக்கும். அதில் வந்து வாய்ஸ் ரீதியாக பார்த்திங்கன்னா நம்ம மிஸ்டர் தமிழண்ணன் பாலசுப்ரமணியன் அவர் பேர் வந்து அருமையாக இருக்கும், அந்த வாய்ஸ் வந்து அது ஏதோ ஒரு போதை அப்படி தான் எனக்கு தோணுது. அடுத்து பார்த்திங்கன்னா மைண்ட் ப்ளோயிங் அதாவது அந்த ஒரு கதைக்குள்ளேயே நம்ம வந்து அந்த ஃபீல்லையே கொண்டு போவாங்கல்ல. இப்போ இன்னும் சொல்லப்போனால் பாலசுப்ரமணியன் பாட்டு பாடுனா அந்த பாட்டுக்குள்ளேயே நம்ம போயிடுவோம்பாங்கள்ல, அந்த மாதிரி அந்த ஃபிலிம் ரோல் தமிழ் வாய்ஸ் ஓவர் இதுக்கும் அதுக்கும் சளைச்சதில்லை அப்படிங்கிற மாதிரி இது பார்ப்பேன். அடுத்த கேட்டகிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அரசியல் பேசுவாங்கள்ல, அதில் நம்ம சவுக்கு சங்கர் சார் பேசுகிறது பார்ப்பேன். இன்னொன்று தமிழ் தேசியம் அதை பற்றி பேசுகிறவங்க, அதை பற்றி நான் வந்து ரொம்ப அழகாக அந்த அவங்க பேசுகிறத பார்ப்பேன். அந்த 2 பேர் உட்காந்து ஒருத்தங்க கேள்வி கேட்பாங்க, ஒருத்தங்க இது பண்ணுவாங்கள்ல, அது வந்து நல்லா பார்ப்பேன். நார்மலாக யூடியூப்பில் பாடல் கேட்பேன், வண்டி ஓட்டும்போதே பாடல் கேட்பேன்,
பாடல் பார்ப்பேன், எல்லாமே வந்து நான் வந்து பண்ணுவேன். ட்ரோல் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டோஸ் வச்சு செய்வானுங்க. அவனுக்கு அந்த பாகுபலியாக இருக்கட்டும், நாட்டம்மை ஆகட்டும், அந்த தாய்க்கிழவன், அது வந்து நம்ம மிஸ்டர் தமிழன் வந்து தாய்க்கிழவி, அதில் வந்து ஒரு வாய்ஸ் மாடல் இருக்கும் அவங்க, அது வந்து நல்லா பார்ப்பேன். ரொம்ப எது தவறு அப்படிங்கிற அந்த கிழவன் சொல்கிற வாய்ஸாக இருக்கட்டும், நம்ம அப்புறம் இவன் ஆலன் இருக்கான் பார்த்திங்களா, அந்த ஆலன் வாய்ஸாக இருக்கட்டும், நல்லா ட்ரோல் சேனல் அது விரும்பி பார்ப்பேன். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மேக்னெட் ஃபேமிலி அப்படின்னு சொல்லி ட்ரோல் சேனல், அதுவும் நல்லா விரும்பி பார்த்துட்ருக்கேன். நண்பர்களே, யூடியூப்பில் இந்தந்த வீடியோக்கள் வந்து நான் நல்லா விரும்பி பார்ப்பேன். அது இல்லாமல் நம்ம ஓட்டுநர் சொந்தங்கள் போடக்கூடிய வீடியோக்களும் வந்து விளாக் வீடியோ எல்லாமே வந்து நல்லா விரும்பி பார்ப்பேன். இன்னும் சொல்லணும்னு கேட்டிங்கன்னா நம்ம டிரைவர் நவீன், நம்ம ராமண்ணன் வீடியோ பார்ப்பேன், அப்புறம் குட்ஸ் வண்டி குமாரண்ணன் வீடியோ பார்ப்பேன், அப்புறம் TN24 கருங்காலியாட்டண்ணா அவர் வீடியோலாம் வந்து பார்ப்பேன். சப்ஸ்கிரைபரும் அவங்களுக்கு நான் பண்ணியிருக்கேன், அவங்க வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா அகமது அலி அண்ணன், அவர் ஆர்டியோ பிளாக் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு நண்பா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லைசன்ஸை ஒரு விபத்து அப்படிங்கிறது இல்லாமல் ஆர்டியோ வந்து பிளாக் பண்ண மாட்டாங்க. இன்னொன்று அது வந்து பிளாக் பண்ணுறது கிடையாது, அதாவது அது வந்து ஒரு ப்ராசஸ். இப்போ வந்து எப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ஒரு விபத்து நடக்குது அப்படிங்கும்போது, இப்போ வந்து ஒரு இடத்துல ஒன்று சொல்ல போனால் இப்போ ஒரு திருநெல்வேலி மாவட்டம் அங்கே வந்து விபத்து நடக்குது அப்படின்னா எந்த அந்த ஸ்டேஷன் கண்ட்ரோலுக்குள்ளே வருதோ அங்கே வந்து வண்டி உங்களை கூட்டிகிட்டு போவாங்க, ஃபைல்ஸ் எல்லாம் வாங்கிடுவாங்க, லைசன்ஸ் வந்து வாங்கிடுவாங்க. வாங்கிட்டு அதுக்கப்புறம் அது வந்து நம்ம ஓனர் வந்து ஃபைன் போட்டு ஃபைன் கட்டி எடுத்துருவாங்க. என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா எல்லாமே கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் வந்து நம்ம ஆர்டி ஆஃபீஸுக்கு போகும். அதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா 304 ஆமாம் டெத்து வந்துச்சுன்னா 302 304 ஒரு சீல் வரும். இந்த இதுக்குள்ளே ஒரு சின்ன ப்ராசஸ் நடக்கும். என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா ஒரு 6 காலம் வந்து, அதாவது கேஸு அப்படிங்கிறது 1 நடக்கும், 2 நடக்கும், அது வந்து வேறு, அது கேஸுக்கும் நமக்கும் சம்மந்தம் கிடையாது. இன்னும் தெளிவாக சொல்லணும்னா ஒரு விபத்து நடக்குது அப்படின்னா ஒரு தேர்ட் பார்ட்டி வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா நம்மகிட்ட எல்லாமே சரியாக இருக்கும் பட்சத்தில், என்னட்ட எல்லாமே சரியாக இருக்குதுப்பா நிறுவனத்தில் இருந்து பார்த்துக்கோங்க அப்படின்னா கேஸ் யாருக்கும் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்சூரன்ஸ் நிறுவனத்துக்கும் அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கும் தான் கேஸ் நடக்கும். நம்ம சைடில் எல்லாமே சரியாக இருக்கும் பட்சத்தில் நம்ம வந்து அதில் உள்ள எதுவும் நுழைய வேண்டியது அவசியம் இல்லை. அடுத்து என்னென்னு கேட்டிங்கன்னா நமக்குன்னு சில ப்ராசஸ் நடக்கும். இப்போ இந்த லைசன்ஸ் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ எந்த இடத்துல விபத்து நடந்துச்சோ அந்த ஆர்டி ஆஃபீஸுக்கு போகும். இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 3 ட்ரைனிங் போக சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு கவர்மெண்ட் டிப்போவில் போய் ட்ரைனிங் வாங்கி சர்டிஃபிகேட் வாங்கணும்பாங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா ஒரு 3 சேர்த்து ஒருத்தர் இருப்பார், அவர்கிட்ட போய் சர்டிஃபிகேட் வாங்கணும். இதெல்லாம் பண்ணி முடிக்கும்போது குறைஞ்சது ஒரு 3-6 வந்து உங்களுக்கு வந்து லைசன்ஸ் வந்து கைக்கு வந்துடும், நீங்கள் அதுக்கப்புறம் வாகனம் ஓட்டலாம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த லைசன்ஸில் வந்து நீங்கள் விபத்து பண்ணதுக்கான குறியீடு எனக்கு சரியாக தெரியலை, அது 302 304 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகிருக்கும் நண்பா. பிளாக்னா உடனே அதை வந்து லாக் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது நண்பா. இந்த நம்ம சொல்லியிருந்தோம்ல டிரைவர் ஓனர் கம் சர்டிஃபிகேட், அது ஒரு நண்பர் இன்றைக்கி காலையில் தான் கமெண்ட் பண்ணியிருந்தார், அவருடைய பேரை நான் குறிப்பிட விரும்பலை. அவர் என்ன சொல்கிறாரு, அது வந்து அடிமை சாசனம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு, அதை நம்ம அப்படி எடுத்துக்கொள்ளக்கூடாது. இப்போ எப்படி சொல்கிறேன்னா ஒரு கம்பெனிக்கு நீங்கள் வந்து வேலைக்கு போகிறீங்க, இப்போ எடுத்துக்காட்டுக்கு வந்து ஒரு பெரிய நிறுவனத்துக்கு வேலைக்கு போகிறீங்கன்னா அவங்க நமக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுப்பாங்கல்ல, சில ப்ராசஸ்லாம் இருக்குது. அப்போ நம்ம வந்து அது அடிமை சாசனம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்க முடியுமா? இப்போ எடுத்துக்காட்டுக்கே உங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை கிடச்சிருது, இன்னும் நீங்கள் ஒரு ஓட்டுநராக இருக்கீங்க, ஒரு பேருந்து நம்ம கவர்மெண்ட் டிப்போலையே வேலை கிடச்சிச்சின்னா அந்த கவர்மெண்ட் ஆர்டர் வரும்ல, ஆமாம் இன்னார் அரசு வேலை அப்படின்னு சொல்லி ஒரு வரும்ல, அந்த மாதிரி தான். அப்படி ஒரு வேலை நீங்கள் அடிமை சாசனம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு நட வெஸ்ட் பெங்கால் போயிட்டு வாங்க, அதுக்கப்புறம் இது அடிமை சாசனமாக என்னங்கிற விவரம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். வெஸ்ட் பெங்காலில் எல்லா டாக்குமெண்ட்டும் இருந்தாலும் சரி அவன் நம்மகிட்ட கேட்குற ஃபஸ்ட்டு ஓனர் கம் சர்டிஃபிகேட், அதாவது நான் தவறாக பதிவிட்டிருந்தேன், எல்லாம் ஒன்றா தான் வரும்னு நினைக்கிறேன், அந்த அத்தாரிட்டி இது எல்லாமே ஒன்றா தான் வரும். சரியான இது வந்து ஓனர் கம் சர்டிஃபிகேட், அது இல்லைன்னா 2500 கேஸ் போட்டுருவான். இன்னொன்று சில நேரங்களில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இது தேவைப்படும். ஏற்கனவே நம்ம வீடியோவில் பதிவிட்டிருக்கோம் எந்த நிலைமையில் எந்த சூழ்நிலையில் வந்து நமக்கு வந்து இது தேவைப்படும் அப்படின்னு. இன்னொரு விஷயம் அதை இப்போயே நான் இந்த இதிலே பதிவு பண்ணிடுறேன், எப்போ தேவைப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம ஒரு வாகனத்தில் போயிட்டுருக்கோம்,
எந்த விதமான எதிர் வாகனத்துலேயும் மோதலை. அதாவது ஏதோ ஒரு மரத்தில் போய் வண்டி மோதிருச்சு, இல்லைனா ஒரு பள்ளத்தில் வந்து கவுந்துருச்சு அப்படிங்கும்போது நம்ம வண்டியில் வந்து எந்த ஒரு 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 டாக்குமெண்ட் வந்து தவறாக இருக்குது, இல்லை ஒரு வேளை இன்சூரன்ஸ் இல்லை அப்படிங்கும்போது அந்த கேஸ் யார் மேலே போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓனர் மேலே போகும். இன்சூரன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா இன்சூரன்ஸ்கார மூலமாக இன்சூரன்ஸ் நிறுவனம் மூலமாக வந்துடும். அப்படி இல்லாத பட்சத்தில் ஓனர் மேலே போகும்போது இதெல்லாம் நமக்கு வந்து ரொம்ப உதவிகரமாக இருக்கு. தூக்கத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, நான் அதிகமாக வந்து இரவு நேரத்தில் தான் வாகனம் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. இதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, பெரும்பாலும் எந்த போதை பழக்கத்துக்கும் அடிமையாகிறாதீங்க. நீங்கள் இரவு வாகனம் ஓட்டுறதா இருந்தால் கொஞ்சம் பகலில் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. பெரும்பாலும் விடிய காலம் ஒரு 4 மணி வாக்கில் கொஞ்சம் ஓரம் போட்டு தூங்குங்க. உங்களுக்கு நீங்களே வந்து அந்த என்ன சொல்கிறது அந்த அனுபவம் அப்படிங்கிறத வந்து வளர்த்துக்கொள்ளுங்க நண்பர்களே. அதுதான் ஒரு சரியான தீர்வாக இருக்கும். இதுக்கு இன்னும் சரியான ஒரு இதாக என்னால் சொல்ல முடியலை. பார்த்துட்ருக்க நேர்கள், நீங்கள் ஏதாவது நண்பருக்கு ஐடியா கொடுக்குறதா இருந்தால் கொடுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா கண்ணே தெரிய மாட்டேங்குது. எம்மா அகமது மீரான் அண்ணன் காயல்பட்டினம் தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவர். நம்ம வீடியோ சூப்பராக இருக்குது எடா தம்பி அப்படின்னு சொல்லியிருக்காரு, ரொம்ப நன்றி அண்ணா. அடுத்து பார்த்திங்கன்னா எஸ்விஎல் செல்வா, வெளி மாநிலத்தில் போய் இப்போ நம்ம டிரைவர் மாதிரி இறந்துடுறாங்கல்ல, அது என்ன ப்ராசஸ்ப்பா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ வெளி மாநிலங்களுக்கு இப்போ நம்ம ஓட்டுநர்கள் போகிறாங்கல்ல, ஒரு விபத்து ஏற்பட்டுருது அது வந்து இறந்துடுறாங்க அப்படின்னா, ஒன்று இன்சூரன்ஸ் அது எல்லாமே ஒன்று, அது நம்ம வண்டியில் உள்ளது ஒன்று கிளைம் ஆயிரும், இல்லைனா எந்த வண்டியில் விபத்து ஏற்பட்டுச்சோ அதில் வந்து கிளைம் ஆகிடும். உடல் அப்படிங்கிறது வந்து அந்த அங்கே நம்ம தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று ஓனர் செலவில் கொண்டு வருவாங்க, அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நம்ம ஃபேமிலி தான் அது வந்து கொண்டு வர மாதிரி இருக்கும் நண்பர்களே. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ஆப்போசிட் வண்டியினால் அந்த உயிரிழப்பு ஏற்பட்டுருந்துச்சுன்னா அவங்க சைட்லேருந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. எல்லாமே சரியாக இருக்கும் பட்சத்தில் வந்து நமக்கு வந்து என்ன இன்சூரன்ஸ் உண்டோ அது வந்து கண்டிப்பாக வந்துடும். அடுத்து சஞ்சய் அவர் என்ன கேட்டிருக்காருனா, நம்ம வண்டிக்கு தேவையான பேப்பர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு. நண்பர்களே நான் திரும்பவும் சொல்கிறேன், நம்ம ஒரு ஓட்டுநராக வரும்போது நம்ம சில அடிப்படை விஷயங்களை கற்றுக்கணும். அதுக்கு அதில் ஒன்று வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த டாக்குமெண்ட்டை சரி பார்க்குறது. இதை நான் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலை, கண்டிப்பாக அந்த ஃபைலில் எடுத்துக்கோங்க. ஏன்னா இப்போ நான் எந்த அளவுக்கு தெளிவாக சொல்ல முடியும்னு தெரியலை. ஒரு அனுபவமான ஓட்டுநர்கிட்ட வந்து அந்த விவரத்தை வந்து கேட்டுக்கோங்க. ஏன்னா இப்போ நான் அதை உங்களுக்கு சொல்கிறதா இருந்தால் அதுக்கே தனியாக ஒரு வீடியோ அந்த எல்லா டாக்குமெண்ட்டும் எடுத்து காட்டணும். இப்போ என் வண்டியில் இருக்க டாக்குமெண்ட் அப்படிங்கிறது வந்து அது எங்கள் ஓனர் சம்மந்தப்பட்டது, நம்ம அதை வந்து ஆன் ஸ்க்ரீனில் காட்ட முடியாது. அப்படி காட்டினாலுமே அது அங்கங்கே லேக் பண்ணி மறைச்சி தான் வந்து காட்ட முடியும். அதனால் உங்கள் ஃபைலை எடுத்து ஒரு ஒரு வாகனம் நிற்கும் போது அந்த ஓட்டுநர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளுங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப இருட்டாயிருச்சு, மூஞ்சி எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியலை. வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்கி விட்டுருங்க. நன்றி, வணக்கம்.